நீ எங்கேயாவது போட. உன் மனசுக்கு எங்க பிடிக்குதோ எங்க போனா நீ சந்தோஷமா இருப்பேன். அங்க போய் நீ நல்லா இரு. கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டம். நண்பர்களே, இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சரியான இருட்டு, அண்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா மழை வேறு பெஞ்சிச்சுங்க. அதனால் வீடியோ எடுக்கலை. இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சின்னதாக ஒரு காப்பி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த நாள் ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிக்குங்க. நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 270 கிலோமீட்ரு சிவகாசி. தங்கச்சிக்கு தல தீபாவளி, அப்புறம் நம்ம சித்தி பசங்க, மாமா பிள்ளைங்க, அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் வெடி வேணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக சிவகாசியில் தான் வெடி வாங்குது. அதனால் இந்த வருஷமும் சிவகாசிக்கே போயிடலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இன்றைக்கி நான் மட்டும்தான் தனியாக போகிறேன் பைக்கில், வேறு யாரும் கூட வரல. சோலோ ரைடு, ஸோ ஹாப்பி. நம்ம நினச்சா வண்டி ஓட்டுவோம், இல்லைனா டீ குடிக்க நிப்பாட்டுவோம். நம்ம பாட்டு இப்படி ஜாலியாக போக வேண்டியதாங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னென்னா, இந்த கேனு பாட்டில்லாம் வந்து பெட்ரோல்லாம் யாருக்கும் அலௌடு இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருந்தாங்க பெட்ரோல் பங்கில். நேற்று தான் அம்மல் கொண்டு வந்தாங்களா சட்டம், அது என்னான்னு புரியல. ஏன்னா நான் எப்போவுமே ஒரு லாங் ரைடு போகிற மாதிரி இருந்தால் நைட்டில் பெட்ரோல் போட மாட்டேன். விடியாலத்தில் கேனில் வாங்கி வச்சுக்கிட்டு விடியாலம் பைக்கில் ஊற்றிட்டு அப்புறம் தான் கிளம்புவேன். ஏன்னுச்சுக்கோங்க, நம்ம பைக்கு கொஞ்சம் மெயின் ரோட்டு பக்கத்தில் நிற்கிறதுனால திருட்டு பயம் கொஞ்சம் இருக்குது. பெட்ரோலை திருடி போடுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளே ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்கிறோம். பெட்ரோலை திருடிட்டுனா நம்ம அர்ஜெண்ட்டு கிளம்பி போகிறப்ப அதில் பெட்ரோல் இல்லாமல் தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். 2-3 வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நம்மனா நைட்டில் பெட்ரோல் போட்டு வைக்க மாட்டேன் வண்டியில். காலையில் போகிறப்ப தான் பெட்ரோல் போடுவேன். மேக்ஸிமம் ரொம்ப லாங் போகிற முடிந்தால் மிட் நைட்டில் கிளம்புவோம். அதனால் பேட் கேனில் பெட்ரோல் வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம பாட்டு ஊற்றிட்டு கிளம்பலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இப்படி பார்த்தாலும் விடிஞ்சிரும். இப்படி ஆளும் கிளம்பினோம்னா அப்போ இங்கே போய் பெட்ரோல் பங்க் ஓப்பன் ஆகிரும், அப்புறம் போட்டுக்கலான்னு ஒரு இதில் இருப்பேன். நேற்று போய் எப்போ போல பெட்ரோல் வாங்க போனேன் கேட்டால் கேன்லலாம் அலௌடு இல்லை, இங்கே ஆனால் நோட்டீஸை பாரு ஒட்டியிருக்காங்க அப்புடின்னு சொன்னாங்க. இது என்னடா புது கதையாக இருக்குது. கடைசியில் நானும் கேட்டு ரெகுலராக வாங்குகிற பெட்ரோல் பங்கு தான் கேட்டு பார்த்தேன், அதெல்லாம் தரவே முடியாதுனாங்க. சரி போ, அதனால் இன்றைக்கி என்ன பண்ணால் கொஞ்சம் 24 hours ஓப்பனில் இருக்க பெட்ரோல் பங்கை பார்த்து அதில் போய் பெட்ரோல் போட்டேன் விடியாலும். இன்னும் அப்புறம் எங்கள் ஊரில் மழை வேறங்க. எங்கள் அம்மாவா, ஏய் மழை பெய்யுது போகாதடா அப்படின்னுச்சு. அம்மா நம்ம ஊரை தானா மழை கூட வராதுமா, சும்மா பயம் காட்டுற மாதிரி இருக்குமா மழை அவ்வளோதாம்மா அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுக்கலை. கிட்டதான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் மழை எதுவும் பெய்யல, சரி அதான் வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா நல்ல சூரிய உதய டைமு, லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு கிழக்கு. சூரியன் உதிக்கிறத எங்கேயாச்சும் பார்க்குற சீன் இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்கலாம்.
ஓகேங்க. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மணப்பாறை, மணப்பாறை போயிட்டு அங்கேருந்து நேராக மதுரைக்கு போகணும். மதுரை விருதுநகர் சிவகாசி பிளான் எப்படி போட்டிருக்கோன்னா, மதுரைக்கு போயிட்டு சிவகாசி போகலாமா, இல்லை மதுரை அவுட்டர்லேயே திண்டுக்கல் போயிட்டு மதுரை அவுட்டர்லேயே போய் விருதுநகர் போகலாமான்னு ரெண்டு பிளானில் போயிட்டுருக்கேன். அது எப்படி செட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. போன வாட்டி மதுரை போயும் நம்ம பார்க்க முடியல. கூட வந்தவங்களாம் வேணாம், டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணுங்கவும் பைக் ரைடில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், நைட் டைம் ஆகும். சரி, இந்த வாட்டி என்ன பண்ணால், கண்டிப்பாக மதுரையில் கோவிலை சுற்றி பார்த்துட்டு வரணுன்னு தான் பிளானு. அதேமாரி இன்னொருத்தரும் பார்க்க போகிறோம். சிவகாசியில் ஒரு லெஜண்ட் ஒருத்தர் இருக்கார் சிவகாசியில், எக்ஸ்எல்லே லடாக் போயிட்டு வந்தவர். அவரை இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். நான் அண்ணாக்கிட்ட நேற்றே மெசேஜ் பண்ணிட்டேன், வாங்க தம்பி வீட்டு அட்ரஸ் இதான்னு சொல்லி அட்ரஸ் அமுச்சு வச்சார் இன்ஸ்டாகிராமில். அதனால் நீங்கள் விடி வாங்குகிறோமோ இல்லையோ, விடி வாங்குறதுக்கு முன்னாடி அண்ணாவை மீட் பண்ணிட்டு அப்புறம்தான் விடி வாங்க போகிறோம். ஏன்னா சிவகாசி தான் அவர். சரி, முதல்ல அவரை மீட் பண்ணிடுவோம், அப்புறம் விடி வாங்கிக்கலான்னு பிளானில் இருக்கேன். யார் அவனு பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசியில் அவரை காமிக்கிறேன் யாருன்ட்டு. நான் ஆனால் பேர் சொல்லலை. எக்ஸ்எல்ல லடாக் போனவர், நார்த் ஈஸ்ட் ரைடு, ராஜஸ்தான் ரைடுன்ட்டு ஏகப்பட்ட ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த ஒரு ரைடும் போகிறாரு. நம்மளோட இன்ஸ்பிரேஷனே அவர் தாங்க. ஏன்னா அவர் எப்படி சொல்கிறது, எந்த வண்டி எங்கே வேணாலும் போகுங்கிற அந்த ஒரு தாட்டை ஆணித்தனமாக பதிவு வச்சுட்டார் எல்லாத்துக்கிட்டேயும். அதனால் இந்த சூப்பர் பைக்கில் தான் போகணும், அட்வென்ச்சர் பைக்கில் தான் போகணுங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து உடச்சிட்டாரு. கல்லை தூக்கி போட்டு அதை உடச்சிட்டாரு. எந்த பைக்காக இருந்தாலும் எங்கேனாலும் போவோம், அதுக்கான நேரம் காலம் அதுக்கேற்ற மாதிரி மாறும், அவ்வளோதான் அவர் சொன்னது. அதனால தாங்க நம்ம தம்பி எடுத்துக்கிட்டு இப்போ சிவகாசி போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயரும் இவனை எடுத்துக்கிட்டு தான் சிவகாசி போனேன், இந்த வாட்டி இவங்க தான் சிவகாசி. இதோட இந்த பைக்கில் நான் வந்து ரெண்டாவது வாட்டி சிவகாசி போகிறேன். நல்லபடியாக போயிட்டு ரிட்டர்ன் வரணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பெருசாக ஆண்ட வேண்டாம் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா சோலோவாக போகிறோம். சோலோவாக வெள்ளையங்கிரி போனப்போ நம்ம செல்லு கீழே விழுந்து டிஸ்பிளேலாம் உடஞ்சிச்சு. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் எது இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது, வேண்டியிருக்கேன். அவ்வளோதான், பகவான் நல்லபடியாக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தால் ஓகே. ஏன்னா யாரையும் கூப்பிட்டேன், வரல, நான் வரல அப்படின்னாங்க. சரி, வராதவங்கள ஏன் கூப்பிட்டுக்கிட்டு, வரவங்க யாராச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். பட் வரேன்னு சொன்னவங்க பக்கத்தில் இல்லை, அவங்களுக்கு நமக்கு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. காலேஜ் வேறு இருக்கமோ, சரி காலேஜ் நீ போ தம்பி, லீவ்லாம் போடாத, இப்போ தான் காலேஜ் வேறு சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி, செவ்வாய்க்கிழமை. அதனால் இது இப்போ தான் அவன் காலேஜ் சேர்ந்தான், வரேன்னா. பட் அவன் காலேஜெல்லாம் லீவ் போட்டு வேணாண்டா தம்பி, ஃப்ரீ டைமில் இன்னொரு நாள் போகிறப்ப பார்த்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவனை. ஓகேங்க, நான் மதுரை பைபாஸ் ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மணப்பாறை வந்தாச்சுங்க. மணப்பாறை, இது திண்டுக்கல் ஹைவே. திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா நேராக போகணும், மதுரைக்கு லெஃப்ட் எடுக்கணும். திண்டுக்கல் மதுரையே 95 தான். சரி, ரூட்டு மேப்பை வச்சுட்டு எங்கிட்டு போனால் செட் ஆகுமோ அங்கிட்டு போய்க்கலாம். ஏன்னா விருதுநகர் போகணும், நம்ம சிவகாசி போகணும்னா விருதுநகர் போகணும். ரெண்டு சைடும் போகலாம், மதுரை போயும் போகலாம், திண்டுக்கல்ல போயிட்டு அவுட்டரில் போகலாம். மதுரை அவுட்டர்லே, மதுரைக்குள்ள ஊருக்குள்ளே போகாமல் போகலாம். ஏன்னா பகலில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அதனால் அவுட்டரில் போய் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரூட் மேப் செட் பண்ணிட்டு தான் போகணும், எது பக்கமாக இருக்குன்னு காமிக்குதுன்னு பார்த்துட்டு.
எங்க தாத்தா போனோம் தாத்தா மேம்பாலம் இன்னும் சூரிய உதயத்தையும் பார்க்கலங்க நானும் சரி சன்ரைஸ் ஆகும் எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன் பட்டு இது சன்ரைஸ் ஆகல ஆனால் ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு செம்ம ஜில்லுன்னு இருக்குது எதிர்ப்புற இருக்க மலைங்களா தெரியுதுங்களா அப்படியே பனியும் சூழ்ந்த மலையாட்டம் இருக்குது பைபாஸ் ரோடு மணப்பாறை இன்னும் பஸ் ஸ்டாண்டே வர காணோம் மணப்பாறை ஸ்பெஷலே முறுக்கு தாங்க கை குத்தல் அரிசி முறுக்கு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்ப வாங்கிட்டு போகலாம் பாப்பா வீட்டுக்கு வரோம் பாப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ரிட்டன் போகிறப்ப இப்போ வேணாம் ஏன்னா இப்போ நம்ம ட்ராவலில் இருக்கோம் நம்ம ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரணும் அதில் முறுக்கெலாம் உடஞ்சிரும் துக்கு நூறாக உடஞ்சிரும் அதை பாதுகாக்கிற சிரமம் கிட்டக்க லாஸ்ட்டாக ஒன் இயராச்சு இதே ரோடு போன செவ்வாய் தீபாவளி போனது தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மதுரை பைபாஸ் ரோடு மணப்பாறை வந்து ஏறுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கயா இங்கேயுங்களா இப்படிங்களா ஐயா ஆ சரிங்கய்யா நம்ம ஊரு புதுசு வெளியூர் ஆ சரிங்கய்யா ஆ சரி ட்ரெயின் வர போகிறது முன்னாடி குறுக்க போய் கிராஸ் ஆகுறாங்க ட்ரெயின் வருதுங்க ட்ரெயின் வருது
ஓகே. நம்ம பைபாஸில் ஏறுவாங்க, திண்டுக்கல் போய் தான் போனோம். அதுதான் பக்கம்னு காமிக்கிது. கிலோமீட்டர் பார்த்துக்கலாம். நூற்றி எழுவத்தொம்பது, 186 டைம் வித்தியாசம். ஓகேங்க, திண்டுக்கல் போய் போய்க்கலாம். அந்த ஐயா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கிட சொன்னார், லிஃப்ட் கேட்டார். பட் நம்ம ட்ரெயின் இது பண்ணியிருக்கனால சரினு இறக்கி விட்டோம். பார்த்தா ட்ரெயின் உடனே வந்துருச்சு. சரி தம்பி, நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்து ட்ரெயினு குறுக்க கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவர் போயிருக்க மாட்டார், பட் ஒரு ரெண்டு சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, அவங்க போய் ட்ரெயின் அந்த தண்டவாளத்தை குறுக்க கேட்டு போட்டுக்க போய் கிராஸ் பண்ணவும் அவங்களும் சேர்ந்து அந்த ஐயாவும் போக ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் தப்புங்க. ட்ரெயின் வரணும்னு சொன்னால் தண்டவாளத்தில் குறுக்க கேட்டு போட்டு மதிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அது கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க? ஒரு காலேஜ் பசங்க இவங்களே இப்படி பண்ணால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இளைய தலைமுறைகள் நல்வழி இருக்க வேண்டும், அப்போ தான் எல்லோரும் கரெக்டாக இருக்கும். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் போயிட்டு நம்ம சிவகாசி போக போகிறாங்க. திண்டுக்கல் மதுரை அவுட்டு, மதுரை ஊருக்குள்ளே போகாமல் அவுட்டில் போயிட்டு விருதுநகர் ஏற போகிறோம். ஆனாங்க இங்கே பார்க்கறதுலே நான் அதிகமாக கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன் என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரில் காமிக்க ஒன்று முறுக்குங்க, இன்னொன்று பீஃபு. எங்கே பார்த்தாலும் பீஃப் பிரியாணியும் போட்டு பார்க்குறவங்களை வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்குது. ஏன்னா இது புரட்டாசி மாதம், புரட்டாசி இங்கே அதான் அதிகம் சாப்பிடுவாங்களாக்கும். ஒரு சைடு முறுக்கு மணப்பாறானாலே முறுக்கு தான் எல்லாத்துக்கும் ஃபேமஸ்ஸு. மதுரை மல்லி மாடி. சரிங்க, நான் உங்களுக்கு மதுரை கிட்ட போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இருக்கிறது ஒரு பேட்டரி தான் இருக்குது, கோப்ரோவில் ரெண்டு பேட்டரியில் ஒரு பேட்டரி வீணாக போச்சு. அது என்ன ஆச்சுன்னே தெரில. அது அப்படியே பேட்டரி நம்ம மொபைல் பேட்டரி எப்படி உப்பிக்கும் அது மாதிரி உப்பிக்கிச்சுங்க. அதனால் ஒரு பேட்டரி தான் இருக்குது, அதை வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு நம்ம எடுப்போம். பவர் பேங்க் ஒரு ரெண்டு இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்குவோம். நடப்பவை நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக ஒரு ரைடு. பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ரைடில் இதாங்க ஃபஸ்ட்டு டோல் பாஸ். நமக்கெல்லாம் டோல் இல்லை. எங்கே பார்த்தாலும் இந்த கடலை போடுறாலே உட முடிகிறாங்க. பொழைக்கிற பொழப்பை பார்க்க வேண்டியதாக காலையிலே கடலை போட்டுக்கு. பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்குன்னு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஆனால் சுற்றியும் ஒரு ஹில்ஸு தாங்க. கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது, காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வீசுது. பட் என்னன்னா ரோடு ஏத்தமாக ஏறுது இறங்குது இப்படியே தான் போகுது ரோடு. ஒரு மட்டமாக இல்லை ரோடு. வருங்க வண்டி சரியான இப்போ ஏத்தத்தில் ஏறுறோம். மிரரில் பார்த்தாவே தெரியுது டோல் பாஸ் எவ்வளோ பள்ளத்தில் இருக்குன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் திண்டுக்கல். இதுவும் நம்ம திண்டுக்கல்ல ஒரு மலைக்கோட்டை ஒன்று இருக்குதுங்க,
டைம் அது செட் ஆனிச்சுன்னா அந்த மலைக்கோட்டைக்கு மேலே ஏறி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஆசையில் இருக்கேன், பார்ப்போங்க. ஏன்னா நம்ம டைம் சிவகாசி போகணும், ஒரு அண்ணா வேற பார்க்கணும், ஏகப்பட்ட பிளானு, மதுரையில் வேறுனா ஏகப்பட்ட பிளான் தாங்க. ஆனால் ஒரே நாளில் தான் இவ்வளோத்தையும் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், அவ்வளோதான், அதுதான் பிளானு. அவன் போவோம் மதுரைக்குள்ளே, திண்டுக்கல் மூலம் போவோம். மதுரை வந்து ரிட்டர்ன் வரப்போ தான் மதுரை மீனாட்சியை பார்க்குறது, மூலம் திண்டுக்கல் அந்த மலைக்கோட்டையை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் ஆங்கிள் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, என்னான்னு தெரில, மோல ரெடி சரி பண்ணணும். பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குதுங்க, ஆய பார்த்தாவே பயமாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சுமார் தான். பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்தாச்சுங்க. கேமரா ஏன்னா ஹெல்மெட் மவுண்ட் இருக்குல்லங்க, அதில் ட்ரிப்பு மாதிரி இருக்கும், பெல்ட்டு எப்படி லாக் பண்ணுறோமோ அது மாதிரி இழுத்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டு இருக்கும். அதில் ஒன்று எடுத்துக்கிச்சு, நானும் என்னடா ஆடிக்கிட்டே இருக்குது கேமரா காற்றுல, ஒரு வேளை மவுண்ட் எது உடஞ்சிருச்சான்ட்டு பயந்துடேன். அப்புறமே பார்த்தா தான் அந்த டேப் மாதிரி இருக்குது, அது எடுத்துக்கிச்சு, அது திரும்ப இழுத்து லாக் பண்ணியாச்சு. இப்போ வர கேமரா ஸ்டேபிளாக இருக்குது, ஏன்னா கேமரா கீழே விழுந்தால் அவ்வளோதான், போச்சு 30,000 ரூபா. நம்மளே குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து கேமரா வாங்கியிருக்கோம். அதெல்லாம தனியாக எங்கே ரைடு போனாலும் அது ஒரு பயம் இருக்குது, ஏதாவது ஒன்று நடந்து போடுது, அதுக்கு தான். திண்டுக்கல் கோட்டைக்கு போகலான்னு பார்த்தேங்க, பட் ஆனால் டைம் ஒன்றும் செட் ஆகல, நேராக சிவகாசி போயிடலான்ற முடிவில் இருக்கேன். லைட்டாக பசிக்குது, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கடையை பார்த்து சாப்பிட்டுட்டு. இன்னும் மதுரைக்கே 68 கிலோமீட்டர் இருக்குது, மதுரையிலேருந்து அங்கிட்டு ஒரு 60-70 கிலோமீட்ரு, எப்படி பார்த்தாலும் ஒரு 130 கிலோமீட்டர் நம்ம போகணுங்க, ட்ராவல் பண்ணணும். நேரு ரெண்டு மூணு ரோடு வந்துச்சுனாவே டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, நேம் போர்டு இல்லைனா. ஆனால் ரூட்டு மேப்பே நம்ம வைக்கல, மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், அப்படியே ரூட்டாக பார்த்துக்கிட்டு தான் போகிறேன். அப்போ எப்போ பழகுது அப்புறம் ரூட்டை பழகணும்ல. மதுரை ஹைவேஸ் ஏரியாச்சுங்க, இனிமேல் நேரம் மதுரை தான். அதாங்க திண்டுக்கல் கோட்டை மலைக்கோட்டை. இருங்க நான் அங்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களை காமிக்கிறேன் வியூ, ஏன்னா வண்டி கொஞ்சம் சேஃப்டியாக ஓரமாக நிப்பாட்டிட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும். கொஞ்சம் போவோம், அங்கிட்டு போய் நிற்கலாம். ஓகே என்னென்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இண்டிகேட்டரை போட்டு விட்ருவோம். அங்கே பார்த்தீங்களா தெரியுதுங்களா, தேமுகாலுக்கு போவோன்னு காமிக்குது.
நான் பிளான் போட்டு 11 மணி 10:30 போயிட்டா சந்தோஷம்தான். அதுக்கு முன்ன பின்னா கால் மணி நேரம், ஏன்னா நம்ம அங்கே இங்கேயும் நிப்பாட்டுறோம். அதனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கக்கூடாது. சொன்ன டைமுக்கு போகிறதுக்கு நம்மனா எக்ஸ்பிரஸ்ஸாக ஆயிருதுங்க வண்டி, வேற ஒன்றும் இல்லை. மெயினில் ஓட்டுறதுனால ஓவர் ஃபுல் ஆகுது. ஓவர் ஃபுல் ஆகுறதுனால வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டக்குன்னு நிப்பாட்டினோம்னா, நிப்பாட்டுறப்ப பெட்ரோலும் ஆஃப் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்குது. இல்லைண்ணா கொடைக்கானல் போகலாமாங்க. கொடைக்கானல் போகலாம், நீ லெஃப்ட் எடுப்பா, மதுரைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போப்பா. கொடைக்கானல் ஒரு நாள் போடுங்க, அதெல்லாம் புது வண்டி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த இதை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா கொடைக்கானல்லாம் பெரிய மலை, ஹில்ஸு, நம்ம ரொம்பலாம் போட்டு வண்டியை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகேங்க, திண்டுக்கல்லேருந்து அவுட்டர் ஏரியாச்சு, நேராக மதுரையில் மீட் பண்ணலாம். மதுரைக்கு போயிட்டு பா கண்டினியூ பண்ணுறாங்க. போல் ஏதாவது சாப்பிட்ணும் வண்டி, இந்த பைபாஸ் அங்கிட்டு தாண்டிட்டு தான் வண்டி நிப்பாட்டி ஏதாவது சாப்பிட்ணும்.